நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜாமா பூஜாமா பூஜைக்கு வந்த நிலவேவா பூஜாவா பூஜாவா ஜிஜிங் ஆ சரி இவங்க பூஜான்னு சொல்றீங்க இவங்க என்ன ஆயுத பூஜாவா இல்ல வந்து சரஸ்வதி பூஜாவா கேளு அவங்கள்ட்ட கேளு நீ ஆயுத பூஜாவா இந்த மாதிரி பேசினா ஆயுதம் எடுக்கிற பூஜா சோறுகள் சாப்பிடுறியா நம்ம சிரிச்சிட்டீங்க படக் படக் அமுக்கு அமைக்கிறே ஷில்பா ஏதாவது பேசுங்களேன் ஏதாவது பேசுமா அம்மா பழையத்தப்பா ஏய் அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்ன எல்லாரும் முன்னாடி வந்து இப்படி பண்ணுறது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கண்ணே ஏய் எதாக இருந்தாலும் வெளியே தான் பப்ளிக் முன்னாடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஏய் டோன்ட் ஷில்பா சிரிச்சிட்டேன் சிரிச்சதை ஏன் இப்படி வந்து மழுப்புற கையை வைக்கிற காலை வைக்கிறேன் ஏய் சி எல்லாம் இருக்காங்க வேணாம் ஷில்பா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க உங்கள் பார்வையெல்லாம் என் மேலே தான் இருக்குது என்ன பண்ணுறது ஐ எம் எ ஃபேமிலி மேன் யூனோ தாலி கட்டிட்டேம்மா என்ன பண்ண சொல்கிற சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் ரொம்ப பக்கத்துல அதாவது நீங்க எட்டி பாக்குற தூரம் அந்த பக்கத்துல நாகர்கோயில் நாகர்கோயில ஒரு அழகான லேண்ட் உங்களுக்காக நாங்க வந்து ப்ரமோட் பண்றோம் ஓகே அதான் புரியுது இப்ப அதுல என்ன கான்செப்ட் அதே நீங்களும் பண்ண போறீங்களா ரோபோ சக்கர் நிலம் வைக்க போறீங்களா ஏன் சைஸ்ல ஒரு நிலம் இருக்கு வாங்கிக்கிங்க அதுக்கு பதில இப்ப நீ வரப்போற உன்னை கேவலப்படுத்தி இப்ப குனிய வச்சு கும்மி அடிக்க போறனால பாவீங்களா இது வேறையா இப்ப இந்த இடத்துல நம்ம நீயா கோபிநாத் லேண்ட் ப்ரமோட் பண்றாரு நம்ம கோபிநாத் தானே கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நான் போற ஏரியா ஃபுல்லா கேமரா வரட்டும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் அதாவது கொஞ்ச காலத்திற்கு முன்னதாக அதாவது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல வந்து ஒரு இடம் இருப்பதாக நமக்கு தகவல் தெரிய வந்தது இந்த இடத்தை வாங்க வர்ற யாருமே வந்து சரியாக வாங்க முடியல வாங்கி அப்படியே போனாலும் அந்த இடத்தில் ஒருவித அமானுஷ்ய சக்தி அந்த அமானுஷ்ய சக்தி இந்த இடத்தை ஆட்டி படைப்பதாகவும் நம்ம வாங்க வர்றவங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடியதாகவும் இருக்கு இப்படி வாங்க இந்த இடத்துல நின்று பேசுவேன் பக்கத்துலயும் போவேன் எல்லா இடத்துக்கும் நான் போவேன் குறுக்க பேசினால் அசிங்க அசிங்கமாக திட்டுவேன் இப்ப இந்த இடத்தை நம்ம வாங்க வர்றது அதாவது வாங்க வரும்பொழுது ஒரு ரேட் சொல்றாங்க வாங்கி முடிஞ்சு பத்திரத்தை பதிவு பண்ணும் போது அங்க ஒரு ரேட் சொல்றாங்க அதுக்கப்புறம் வீடு கட்டும் பொழுது அப்பையும் ஒரு ரேட்டு சொல்லுவோம் கடைசியில் கையில் சாவியை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மொத்த சொத்தையும் நாங்கள் உருவி விடுவோம் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ள இடத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கை வைத்தால் தப்பில்லை என்பது இந்த நினைச்சு இந்த இடத்தை நாங்கள் வாங்கும் பொழுது என் கூட தொகுப்பாளினி அதாவது பூஜா மாதிரி ஒரு அழகான தொகுப்பாளினி என் கூட இருப்பாங்க வர்ற மக்கள் இரண்டு சைட்டையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம் இந்த சைட்டா அந்த சைட்டா யார் முன் பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு பத்திரம் இலவசம் இப்ப சிவகார்த்திகேயன் பண்ணி ஓகே இன்னைக்கு நம்ம ஏரியாவை வந்து பாக்குறதுக்காக மூணு கெஸ்ட் வந்திருக்காங்க அதாவது மதுராந்தகம் பக்கத்துல உள்ள அது இது எது அண்ட் ஹாட் சிட்டி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு வந்திருக்க கெஸ்ட் யாருன்னா அதாவது கையில் 5 பைசா இல்லைனாலும் நான் ஓசி சோர்னா வந்து 24 ஹவர்ஸ் வாயை ஓப்பன்லேயே வச்சிருப்பேன் கூட வந்து நான் சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாலண்டியா கார்ல ஏறி உட்காந்துருக்காங்க நம்ம பூஜா வெல்கம் டு த பூஜா ஷோ வெல்கம் டு த பூஜா ஷோவா வெல்கம் டு த பூஜா ஏன்னா நம்ம அது இது எது ஹாட் சிட்டியில் ஒரு மூணு குரூப் நம்ம இருக்கும் அந்த லேண்டில் ஒன்று வந்து திருத்தணி ஒன்று வந்து மதுராந்தகம் ஒன்று வந்து பழனி இந்த மூணில் ஒன்று டூப்பு இந்த டூப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு இடமும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்டு அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவிலேருந்து உங்கள் வீட்டிலருந்து ஒவ்வொரு ரூமாக நாங்கள் வாடகை எடுத்துக்குவோம் எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வாங்க சினிமா ஸ்டார் நம்ம கேப்டன் கேப்டன் சார் அவர் லேண்டு அதாவது மக்களை நான் வந்து லேண்டு ப்ரமோட் பண்ண வந்திருக்கேன் நல்லா தெரிஞ்சு ஏங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பொம்பளை பிள்ளை சிரிக்குது எனக்குன்னா நடுவில் ஒரு ஆம்பளை பிள்ளை சிரிக்கணும் சார்
தெரிக்கிறத விட்டு உங்களுக்கு என்ன அப்படி சரி சார் இன்னைக்கு லேண்ட் பார்க்க போலாமா லேண்ட் பார்க்கற முதல்ல அந்த வீட்டில் போய் மூணு பேர்த்தையும் ஏற்றிக்கிறேன் ஏ எல்லாம் வண்டியில் வந்து யாரு உங்களுக்கா டீசில் போட்டு வண்டியில் திருத்தணிக்கு நான் தான் போகணும் பழனிக்கு நான் தான் போகணும் ஒட்டச்சந்தைக்கு எல்லாம் ஏரியா நான் தான் போகணும் பயலுக்கெல்லாம் லீவை போட்டேன் நான் என்ன பண்ணுறது சரி இந்த நான் வரேன் பாரதேசி வந்து வண்டியில் உட்காரு உட்காந்து உட்காந்து இதுதான் பாரு இதுதான் நல்ல ஏரியா எங்கேயுமே இந்தியாவில் இப்படி ஒரு ஏரியா எவனும் ப்ரொமோட் பண்ணிருக்க மாட்டான் இந்த ஏரியா பாரு சூப்பராக இருக்கேன் ஏதோ ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வச்சிருக்கேன் உனக்காண்டி நல்லா பொட்ட காடு தண்ணி கொடுக்க ஒரு நாதி கிடையாது அப்படி சப்போஸ் நீ அங்கேயே குடியிருந்து வயசாகி சேர்த்து போட்டினா பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கு நீனே போய் படுத்துக்கலாம் உனக்கு அந்த செலவு மிச்சம் பண்ணுறேன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நாங்கள் வச்சுருக்கோம் இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் ஏரியா நீ நாளைக்கு உன் பிள்ளைய ஸ்கூலில் படிக்கணும்னா என்ன பண்ணுவ நீ என்ன அதான் அதான் நான் கேட்கணும் வந்தேன் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகணும்னு வச்சுங்க ஃபியூச்சர் நாங்கள் யோசிச்சு பக்கத்தில் ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் பார் இந்த ஏரியாவிலேருந்து அருகாமையில் பக்கத்தில் 450 கிலோமீட்டரில் ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே போய் படிக்கிறேன் அங்கே போய் எப்படிங்க பிள்ளைங்க படிக்கும் அங்கே போய் உன் பிள்ளை படித்து கிழிச்சு உன்னால் முடியுமா அதனால் படிப்பே வேண்டாம் அதனால் படிப்பு செலவு உனக்கு மிச்சம் பண்ணித்தரேன் அந்த ஃபெசிலிட்டி உனக்கு பண்ணித்தரேன் இட்ஸ் இட்ஸ் நாசம் இட்ஸ் நாசம் ஏரியா நாசம் தான் நாசம் வேற என்ன ஓகே அந்த ஃபேமிலியில் வீட்டில் இருக்கவங்களாம் காய்கறிலாம் வாங்குறது என்ன எப்படி சூப்பர் மார்க்கெட் என்னத்துக்கு உன் மூஞ்சிக்கு சூப்பர் மார்க்கெட் போகிறேன் பக்கத்துல இந்த பாரு குமாரசாமி 6 மணிக்கு மேல தண்ணியை போட்டு படுத்துட்டு தோட்டத்துல போய் உனக்கு என்ன வேணுமோ புடிங்க நீ தான் பெரிய புடிங்கன்னு சொல்லி போய் புடிங்க ஓகே சதுரடி என்ன விலை விக்குது சதுரடியா சதுரடி இல்ல செவ்வகடி முக்கோன் அடி எல்லாமே ஒரே ரேட் தான் எந்த அடி வேணுமோ எடுத்துக்கோ இல்ல என்கிட்ட ஒரு அடி வாங்கி பாரு இல்ல 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 ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி தான் இருக்கு உனக்குலாம் நரம்பு பார்த்து இன்ஜெக்ஷன் உடச்சு அப்படி வாயில ஊத்திக்க அப்படி ஊத்திட்டு உட்காந்து அந்த மாதிரி இடம் உனக்கு உனக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி தரேன் இல்லங்க ஹாஸ்பிட்டல் போகணும்ல மக்கள் உடம்பு சரியில்லைனா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கடைசியில் எங்க வர போற அங்க போய் கடைசியில் சுடுகாடு தானே வர போற அதுக்கு நீ இப்படியே போய்க்க ஷார்ட் ஓகே அவருக்கு நீங்க தான் இந்த இடத்துல டவுட்ஸ் இருந்தா கேட்டுங்க சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார் வீட்டில் டவுட் இல்ல அது வாங்குற மூஞ்சியா இருந்தா டவுட் இருக்கு நீ முடிச்சுக்க நான் எனக்கு திருத்தணிக்கு போகணும் ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தெரியுங்க ரொம்ப தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ